ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூடாக சூடாக சுவையான யம்மியான இந்த மேகி நூடுல்ஸ் வந்து எப்படி ஸ்பைஸியாக செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நல்ல மழை காலத்தில் அப்படியே அடுப்புலேருந்து இறக்கிட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஆனால் அடுப்பில் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு உடனே நான் ஒரு 6-7 புல்லு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரே ஒரு நிமிஷம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இந்த பூண்டு ஸ்மெல் வர அளவுக்கு லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து இந்த நூடுல்ஸ்க்கு செம்ம ஒரு அரோமாவை கொடுக்கும். ஒரே ஒரு செகண்ட் லைட்டாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த கார்லிக்கை இந்த ஆயிலில் டாஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சோடனே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு ஆனியன் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 மினிட்ஸ் வதக்கிட்டோடனே ஒரே ஒரு கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீன்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு மழை காலத்தில் சூட்ட சூட இந்த நூடுல்ஸ் சாப்பிடணும், அவ்வளோ யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். நம்ம மேகி மசாலா ஆட் பண்ண போகிறோம், இருந்தாலும் இந்த காய்க்கு கொஞ்சம் காரம் தேவை இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 370 கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கேக்காக இருக்கு, அந்த அளவுக்கு மேகிக்கு நான் இந்த அளவுக்கு காய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக விரும்புவேன், அதனால கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த டேஸ்ட் மேக்கர் இருக்கு இல்லையா, நான் 3 ஆட் பண்ணுறதுனால 3 டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழஞ்சி வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தாலும் நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3-5 மினிட்ஸை அப்படியே வந்து வதக்கி விட்டுட்டே இருந்தேன், அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக் நூடுல்ஸுக்கு வந்து 210 ml போடணுன்னு தண்ணி ஆட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ நான் 630 ml வந்து நான் அளந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. சில பேருக்கு வந்து இந்த நூடுல்ஸை வந்து நல்லா சூப்பியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அவங்கெல்லாம் அடிஷ்னலாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பியாக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் நல்லா சுட சாப்பிட்லாம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றது வந்து ஓகே தான், மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, சில டைம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்க டைமில், இல்லைன்னா ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும் போது நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம மேகியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 2 மினிட்ஸ் மேகின்னு போடுறாங்களே தவிர அது என்றைக்குமே 2 மினிட்ஸில் எனக்கு குக்கானதே இல்லை, உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். எப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்மளோட மேகி நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயம் நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணுவீங்கன்னா லாஸ்ட்டாக முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உங்களை உடனே உடனே வந்து சேரும். தேங்க்யூ.